ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. இந்த பூமியில் பிறந்தவர் என்றாவது ஒரு நாள் இறந்துதான் தீர வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் சிலர் திடீரென்று மர்மமான முறையில் இறந்து விடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பின் அவர்களுக்கு என்ன நடக்கிறது? ஏன் சில குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்து விடுகின்றது? ஏன் சில நபர்கள் சாலை விபத்தில் இறந்து போகிறார்கள்? உண்மையில் இது போன்ற மரணங்கள் கடவுளின் விருப்பத்தில் நடக்கிறதா அல்லது நமது தவறால் நடக்கிறதா என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கம்பாஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, சில சமயங்களில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் இறந்து போவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சில குழந்தைகள் பிறந்து 2 வயதிலோ அல்லது 5 வயதிலோ இறந்து விடுகின்றன. உண்மையில் இவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் ஆவார். இக்குழந்தைகள் பிறந்தவுடன் தங்களுக்கு விதிக்கப்பட்ட காலத்தை இந்த பூமியில் கழித்துவிட்டு திரும்பி செல்கிறது. நண்பர்களே, பரமேஸ்வரன் எந்த ஒரு மனிதனின் இறப்பிற்கும் நிச்சயமாக காரணமாக இருக்க மாட்டார். ஒவ்வொரு மனிதனும் தங்கள் கர்மாக்களின் அடிப்படையில் இந்த பூமியில் பிறக்கின்றனர். தங்களது விதி முடிந்ததும் இந்த உலகை விட்டு சென்று விடுகிறான். நண்பர்களே, எனது வயது எத்துணை அல்லது உங்களுடைய வயது என்ன என்பதை கடவுள் பார்ப்பது கிடையாது. நாம் எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம், எவ்வளவு புண்ணியங்களை செய்திருக்கிறோம் என்பதை மட்டுமே கடவுள் பார்க்கிறார். எப்போது நமது பாவங்களும் புண்ணியமும் சுழியமாகிறதோ அப்போது நாம் இறந்து விடுகிறோம். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒரு விடயத்தை பற்றி தெளிவாக கூறுகிறார். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனிடம், அர்ஜுனா, இந்த பிரபஞ்சத்தில் நான் சுழியமாக இருக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரியான கர்மாக்களை செய்கிறீர்களோ அதற்கேற்ற விளைவுகள் மட்டுமே நடக்கும். நான் கண் சிமிட்டுவதும் பேசுவதும் எல்லாம் உங்கள் விருப்பப்படி மட்டும்தான் நடக்கிறது. மனித வாழ்க்கையானது அவரவர் கர்மவினைப்படியே அமைகிறது. அதை நான் நடத்துவதும் கிடையாது, அதில் குறுக்கிடுவதும் கிடையாது. நான் வெறும் சாட்சி போதம் மட்டும்தான். நடப்பதையெல்லாம் அருகே நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் வாசுதேவன் கிருஷ்ணர். எனவே நண்பர்களே, நம்மை கடவுளின் பாதத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். மரணத்திற்காக கடவுளை ஒருபோதும் நாம் குற்றம் சுமத்தக்கூடாது. யாராவது விபத்தில் சிக்கி இறந்தாலோ அல்லது துர்மரணம் அடைந்தாலோ அந்த இருப்பிற்கு கடவுள் காரணம் கிடையாது. ஒவ்வொரு நபரும் தங்கள் விதிப்படி பிறவி எடுத்து தங்கள் காலம் முடிந்ததும் இறந்து போகிறார்கள். எனவே நண்பர்களே, யாருடைய மரணமும் கடவுளின் விருப்பத்தாலோ அல்லது உங்கள் தவறுகளாலோ நிகழ்வது கிடையாது. அது அவரவர் விதிப்படிதான் நடக்கிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.